ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பொரி அரிசி உருண்டை எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வீட்டில் இருக்க நான் நார்மலாக குக் பண்ணுறோம்லையே அந்த அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க, நீங்கள் எந்த கிளாஸில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு வானலை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக கொட்டிட்டு அதை கைவிடாமல் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். நமக்கு வந்து அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌனாக லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் என்ன பண்ணணும்னா, நம்ம கைவிடாமல் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், அப்புறம் வந்து பொரிஞ்சு நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது அப்படியே நீங்கள் வந்து இந்த அரிசி ஒரு பிளேட்டில் கொட்டிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இன்னொரு பாட் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து நான் கொஞ்சமாக கொட்டிக்கிறேன். கொட்டிட்டு அதே போலவே நம்ம என்ன பண்ணணும்னா, கைவிடாமல் ஃப்ரை பண்ணணும். கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகணும், அரிசியும் நல்லா பொரிஞ்சு வரணும். இது வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு பிளேட் சேஞ்ச் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. இது ஆறினதுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா நான் பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அதேமாரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி வந்து எந்த கிளாஸில் நான் மெஷர் பண்ணோம் அதே கிளாஸில் மூணு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து தண்ணி வந்து லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜ் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் போல் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இன்னும் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இதே போல் கொதிக்க ஆரம்பித்ததுமே ஒரு கையில் கரண்டியும் வச்சுட்டு ஒரு கையில் மாவு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் மொத்தமாக கொட்டிட்டிங்கன்னா கெட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை போல் கொஞ்சம் இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. வாசனைக்காக வந்து ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது அதே கிளாஸ் ஒரு கிளாஸ் அளவுக்கு என்ன பண்ணுறேன்னா சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நமக்கு வந்து சர்க்கரைலாம் கரைஞ்சி வரும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து இந்த மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு தண்ணியாக வரக்கூடாது. இந்த சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் கெட்டியாகணும். அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா, நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து இந்த பொரி அரிசி உருண்டையை வந்து ஈவினிங் டைம்லலாம் செஞ்சு சாப்பிடுங்களேன், சூப்பராக இருக்கும். நாங்களே வந்து இதை ரொம்ப மாதம் கழிச்சு நான் இன்றைக்கி தான் வீட்டில் செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா சக்கரைலாம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் கெட்டியாக வர ஸ்டேஜ் வர வரை வந்து நான் மறுபடியும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டை விட கொஞ்சம் லைட்டாக திக்காயிடுச்சா, கெட்டியாயிச்சா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிடலாம், இறக்கிடலாம். லைட்டாக கிண்டி விட்டுட்டு இறக்கிக்க வேண்டியதான். இப்போது இதை ஒரு பிளேட்க்கு அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இதை போல் ஏன்னா நம்ம வந்து உருண்டை பிடிப்போம் இல்லையா, ஸோ அதை நமக்கு ஆறுனா தான் உருண்டை பிடிக்க முடியும். அதனால் ஒரு பிளேட் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. கோட்டிங்காக தேங்காவை போட்டு வச்சுருக்கோம் ஒரு பிளேட்டில். இப்போ எனக்கு நல்லா ஆறிடுச்சு மாவு. ஸோ குட்டியாக ஒரு பால் சைஸ்க்கு நல்லா கையில் எடுத்து மாவு எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டினதுக்கப்புறமா தேங்காயில் அப்படியே போட்டு அப்படியே உருட்டி எடுத்துக்கோங்க, ஒரு கோட்டிங் விட்டுக்கோங்க. அவ்வளோதான் இந்த பொரி அரிசி உருண்டை. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஹெமிஹென்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.